சண்டே மார்னிங் தான் இந்த விலாக் வந்து எடுத்திருக்கேன். காலையில் எழுந்தோடனே கடை கடை கடன் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நண்டு தொக்கு தான் வந்து செய்ய போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். சைட்லேயே வந்து நான் சாதம் வந்து வேக வச்சுருந்தேன். அதையும் வந்து பார்த்துட்டே தான் வந்து இந்த நண்டு தொக்கு வந்து செஞ்சிட்ருந்தேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா பச்சை வாசனை போன பிறகு நண்டு வந்து போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஏறாவும் நண்டும் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக உப்பையும் வந்து செக் பண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வாசனை போன பிறகு நான் நண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நண்டு போட்டு ரொம்ப நேரம் வந்து வேக வைக்குவேனா கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி வந்து இறக்கிடலாம். சிம்பிளாக வந்து ஒரு நண்டு தொக்கு வந்து செஞ்சாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து என்னென்ன செஞ்சேன்னா சாதம் வந்து வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நண்டு தொக்கு வந்து செஞ்சேன். கொஞ்சமாக ரசம் வந்து செஞ்சிருந்தேன். நேற்றுக்கு வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு, அதையுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வ்ளாக் வந்து நான் சண்டே வந்து எடுத்தேன். எனக்கு வந்து டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து லன்ச்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் 5 மணிக்கே வந்து துணி துவைச்சதுனால அதையும் வந்து மாடியில் காய போடலான்னு எடுத்துகிட்டு போனேன். 5 மணிக்கு துணி துவைச்சதுனால இருட்டாக இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்து தான் மழைக்காக இருட்டி இருக்குதுன்ட்டு. மழை வந்து தூரிகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, துணியை காய போட்டலாம், ஈவினிங் வந்து எடுத்துக்கலான்ட்டு. பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து சண்டே தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அவளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணி நல்லா வந்து முடியை காய வச்சிட்டேன். மழை டைமாக இருந்தால் நான் வந்து தலைக்கு வந்து குளிக்க வைக்க மாட்டேன். மறுநாள் இல்லாத 2 நாள் கழித்து தான் வந்து குளிக்க வைப்பேன். சரி, தலை ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால அவளுக்கு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு சைடில் வந்து நானுமே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் கடைக்கு. ஈவினிங் கடையிலேருந்து வந்தோடனே மாடியில் துணியெல்லாம் நல்லாவே காஞ்சிருந்துச்சு. காயாத துணி வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த குர்த்தி தான் வந்து நான் ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 288 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். கடைக்கு வந்து ரெகுலராக போகிறதுக்கு வந்து கொஞ்சம் குர்த்திஸ் இல்லாதனால வந்து வாங்கியிருந்தேன். இந்த எம் சைஸ் வந்து வாங்கியிருந்தேன். லைக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. சரி, வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலான்ட்டு நான் வந்து அதையே வந்து வச்சுக்கிட்டேன். காலர் வச்சது 3/4 ஸ்லீவ் தான். கிளாத் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது காட்டன், இது டபுள் கலரில் வந்து அந்த மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்று டார்க் மெரூனும் ஆரஞ்சும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த லைட் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி பர்த்டேக்கு ஒரு காட்டன் குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன். அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு போடுறதுக்கு. சரி, இதையும் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். இந்த குர்த்தி வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சரி, குர்த்தி பார்த்துட்டு அடுத்து வந்து துணியை மடிச்சிடலான்னா பாப்பா என்னோடய ட்ரெஸ்ஸையும் காட்டுங்க சொல்லியிருந்தேன். இது பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்காண்டி நான் வந்து போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து வரல, 2-3 டேஸ் கழித்து தான் வந்து வந்துருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ட்ரௌசர் மாதிரி வரும், மேலே வந்து இந்த மாதிரி டாப் வந்து வந்துருந்துச்சு. இந்த டாப் வந்து வேறு ட்ரெஸ்க்கும் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஷோல்டரு சுற்றியுமே இதுமாரி எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ப்ரில் மாதிரி வச்சுருந்தாங்க. கீழேயும் வந்து எலாஸ்டிக் வந்து வச்சுருந்தாங்க. கையுமே வந்து 3/4 ஸ்லீவு. இதில் 3 பட்டன் தான் இருக்குது. 4 பட்டன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 3 பட்டன் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ட்ரௌசருமே வந்து காட்டனில் தான் வந்துருந்துச்சு. அதில் வந்து ஃப்ளவர் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து போட்டுருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி இந்த ட்ரெஸ் வந்திருந்தா இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பா வந்து போட்டிருப்பா. ஸோ இதோட வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாட்டா பாய்.